யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகனை பற்றி அதிகமாக கவலைப்படுறாங்க. என்ன கவலை அப்படின்னா, அந்த பையன் வந்து எதற்கு எடுத்தாலும் தயக்கப்படுறான். அவனுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன விஷயத்தை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு தயக்கம், அதில் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட அவனை பயப்படுது. இப்போ இது அவங்க ஒரு அம்மாவாக அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது. எப்படியாவது தன்னுடைய மகனை தைரியசாலி ஆக்கணும், அவன் நம்பிக்கை ஊட்டணும் அப்படின்னு நினச்சி பல முயற்சிகள் செய்கிறாங்க. அதில் ஒரு முயற்சி என்னென்னா, டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாங்க. ஒரு சைக்காட்டிஸ்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து தன்னுடைய பையன்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஓரளவு ஃபோன்லேயே சொல்லிடுறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுறான். எல்லாத்துக்குமே அவனுக்குள்ளே தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியல. உங்களோட அப்பாயின்மெண்ட் வேணும், நேரில் வந்து நான் உங்களை பார்த்து பேசணும், என்னுடைய பையனை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டைம் செட் பண்ணி கொடுக்குறார். இந்த நேரத்தில் வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் 10 மணின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு என்ன ஆகுதுன்னா, மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ அந்த பையனுக்கு வெளியில் மழையில் வந்தால் ஜலதோஷம் பிடிச்சிடும், அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஃபீவர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா உடனே டாக்டருக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, மழையில் என் பையனை நான் கூட்டிகிட்டு வந்தால் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், இன்றைக்கி என்னால் வர முடியாது, தயவு செஞ்சு அப்பாயின்மெண்ட்டை மாற்றி கொடுங்க, நாளைக்கு எனக்கு போட்டு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் வந்து அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட்டை மாற்றிடுறாரு. அதே மாதிரி 10 மணிக்கு இந்த தடவை என்னாகுது, அந்த அம்மா வந்துடுறாங்க. வரக்கூடிய அம்மா தனியாக வராங்க, கூட அந்த பையனை அழைச்சிட்டு வரல. இப்போ டாக்டர் கேட்குறாரு, பையனுக்கு தானே பிரச்சனை, நீங்கள் மட்டும் ஏன் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்க, கரெக்டு தான், நேற்றே வேறு நான் அப்பாயின்மெண்ட்டை மாற்றி அடுத்த நாளைக்கு போக வச்சுட்டேன், இன்றைக்கும் வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி கூட தூரிட்டு தான் இருக்குது, என்னுடைய பையனை என்னால் அழைச்சிட்டு வர முடியாது, அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் சிரிச்சுக்கிட்டே, ட்ரீட்மெண்ட் உங்கள் பையனுக்கு இல்லை, உங்களுக்கு தான் கொடுக்கணும், வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். உங்கள் பையனுக்குள்ளே இருக்கக்கூடிய தயக்கத்திற்கும் பயத்திற்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அம்மா கொண்டுமே புரியல, நான் எப்படி காரணமாக இருக்க முடியும், இயற்கையாகவே அவன் அப்படித்தான், அவன் அப்படித்தான், என்ன எல்லா விஷயங்களுக்கும் பயப்படுறான், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவனுக்குள்ளே தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது, அது இயற்கையாகவே அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் அதை மறுக்கிறார். அது இயற்கையானது அல்ல, நீங்கள் அப்படி ஒரு சூழலை அவனுக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு மழையில் அவனை உங்களால் அழைச்சிட்டு வர முடியல, அது ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு கூட உங்களால் அழைச்சிட்டு வர முடியல, ஃபீவர் வரும்னு அத்தனை விஷயங்களை நீங்கள் யோசிக்கிறீங்க. அது உங்களுடைய குழந்தையினுடைய மனசில் ஆழமாக பதிகிறது. அறிவியல் பூர்வமான உண்மை என்னென்னா, நம்முடைய மனசுக்குள்ள எதிரெதிர் துருவங்களாக ரெண்டு துருவங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று பயம். இது ரெண்டுமே நம்முடைய மனசுக்குள்ளதான் இருக்கு. எந்த துருவத்தை நோக்கி நம்ம போகிறோமோ அதிலிருந்து அதோடைய ஆப்போசிட் துருவம் வந்து தள்ளி போயிடும். இப்போ நீங்கள் நம்பிக்கையை நோக்கி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பயம் உங்களை விட்டு போயிடும். இதே பயத்தை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை உங்களை விட்டு தள்ளி போயிடும். அதுதான் சயின்ஸ் அப்படின்னு அவர் சொல்லி புரிய வைக்கும்போது அந்த அம்மாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. உண்மையான விஷயங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் முழுக்க அந்த கம்ஃபர்ட்டவே அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தயக்கம் ஒரு குழந்தைக்குள்ள வருது அப்படின்னு சொன்னால் அதிலே பெரும் பங்கு பெற்றோர்களிடத்துல தான் இருக்குது. சில விஷயங்கள் கிடைக்காது நடக்காதுன்னு தெரிய வைக்கணும் பிள்ளைகளுக்கு. எல்லாவற்றையும் கொடுத்துட்டு எல்லாமே அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு பின்னாடி என் பையன் தயக்கப்படுறான், அவனுக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருக்குது அப்படின்னு மனவேதனைப்படுறது புத்திசாலிகளுக்கு அழகு கிடையாது. ஆக எதிரெதிர் துருவங்கள், நம்பிக்கையும் பயமும் நம்முடைய மனசுக்குள்ளதான் இருக்குது. எதை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறத, எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.